வெல்கம் டு ஸ்ரீகார்டனீட்ஸ் நான் ஸ்ரீபிரியா கணேஷ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து மஞ்சள் அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொங்கலுக்கு என்னோடய மாடித்தோட்டத்தில் தான் நான் வந்து மஞ்சள் எடுத்து அதை வந்து நான் பொங்கல் பானையில் வந்து நான் கட்டினேன் இந்த மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து பொங்கல் அப்போ அறுவடை பண்ணிவிட்டு அந்த கிழங்கை தான் நம்ம நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம் இது வந்து எப்போ அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா இலைகள் எல்லாமே உங்களுக்கு காஞ்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை பண்ணிடலாம் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நான் முன்னாடியே எடுத்துருக்கேன் ஏன்னாக்கா எனக்கு வந்து இதில் கட்டுறதுக்கு வேணும் பானையில் வந்து பொங்க பானையில் கட்டுறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்கும்போது எடுத்துட்டேன் பட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து கிழங்கு வந்து நல்லாவே எனக்கு வந்து டெவலப் ஆகிடுச்சேன் இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம பாட்டி மிக்ஸ் நம்ம பார்க்கணும் நார்மலாக வந்து ஒன் ஈஸ்ட் டூ ஒன் ஈஸ்ட் டூ ஒன் தான் நான் போடுறது எல்லாமே அதோட கொஞ்சம் வந்து கோகோ பீட்டு அதுக்கப்புறம் செம்மண் எரு அதுக்கப்புறமா வந்து வர்மி கம்போஸ்ட் யூஸ்வலாக இதுதான் என்னோட பாட்டி மிக்ஸ் இதோட கொஞ்சம் வந்து மணல் ஆற்று மணல் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வேர் வந்து கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து க்ரோத்துமே நல்லாயிருக்கும் கிழங்கு வகைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து மணலும் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா வேர் வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து கலரி விட்டு இதெல்லாம் எதுவுமே உரங்கள் எதுவுமே நம்ம வந்து இதுக்கு கொடுக்கக்கூடாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் மற்ற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்போதும் இதுக்கும் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் நம்ம அளவுக்கு வந்து இதுக்கு நம்ம உரங்கள் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும் இப்போ க்ரோ பேக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கீரை பேக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டின் பை நைன் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டின் போட்டுக்கலாம் இல்லாட்டினாக்கா டுவெல் பை டுவெல் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினாக்க உங்களுக்கு வந்து வாட்டர் கேன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெயினாக வந்து கிழங்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மொளம் வரும் உங்களுக்கு இந்த கிழங்கு ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து திருப்பி நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு வந்து இன்றைக்கி கிழங்கு வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது நான் எடுக்கும் போதே பார்த்தா அவ்வளோ ஒரு வாசனை மஞ்சளோட வாசனை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கு இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் இது வந்து தாராளமாக நம்ம வந்து நமக்கே தெரியும் மஞ்சளோட மகிமையெல்லாம் என்ன அப்படின்ட்டு உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது டெய்லி மஞ்சள் வந்து பாலோட மஞ்சளும் கொஞ்சம் மிளகும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மஞ்சள் நம்ம வீட்டிலே வந்து எடுத்த மஞ்சளை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு எந்த எந்த ஹார்முமே கிடையாது நமக்கு தெரியும் இது வந்து இப்போ வெளியில் வாங்குகிற தூள் எல்லாமே வந்து கலப்படமாக தான் இருக்குது ஸோ மாடி தோட்டத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் எடுத்து இந்த இந்த மாதிரி மஞ்சளை வந்து நம்ம விளை வச்சு அந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போலேயே வந்து நம்ம அவுட் சைடு நம்ம ஃபேஸ்க்கு எதாவது பேக் போடணும் அப்படின்னா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மஞ்சளை வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து இந்த மஞ்சளை வந்து அலம்பி இதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து மஞ்சள் பொடியாக வந்து பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் கிழங்க வந்து எப்படி பொடியாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக நம்ம வீட்டிலேயே வந்து மஞ்சள் கிழங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட தோட்டத்தில் வந்து மஞ்சள் வந்து அறுவடை பண்ணியாச்சு இது வந்து நான் ஒரே ஒரு பேக் தான் நான் வச்சுருந்தேன் வேறு நிறையா வெரைட்டி மஞ்சள் இருக்குது இந்த ஒரு மஞ்சள் மட்டும்தான் இப்போ நான் எடுத்தேன் நான் இந்த மஞ்சள் வந்து என்னை பொங்கலுக்காகவே நான் வந்து எடுத்தேன் ஸோ எவ்ரி இயர் வந்து எனக்கு பொங்கலுக்கு இந்த மாடி தோட்டத்துலேயே எனக்கு கிடச்சிரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்கும் நியர்லி ஒன் கேஜி வரைக்கும் எனக்கு அது ஒரு சின்ன பேக்லேயே வந்து ஒரு கிலோ வரைக்குமே எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மஞ்சள் வந்து நம்ம ஈஸியாக வந்து விளைக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ